ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மொஹரம் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க. சோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து கோதுமை மாவு போட்டுக்கோங்க. இது வந்து மைதா மாவுலேயும் பண்ணலாம். நான் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதுல நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ்ங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி சாஃப்டா ஊத்திக்கோங்க. இப்ப மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்து இதை வந்து நம்ம ஊத்திக்கலாம். இந்த சைஸ்ல எடுத்துக்கோங்க. இப்ப இதை வந்து நம்ம ஊத்திக்கலாம். மாவு தடவிட்டு கொஞ்சம் தின்னா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒத்தியாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஃபோக்கில் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எல்லா சைடும் நமக்கு ஓட்டை இருக்கணும். அப்போ தான் நம்ம டாப்பிங்ஸ் வைக்கும்போது அது வந்து நல்ல உரங்கள் உள்ளெல்லாம் இறங்கியிருக்கும். சிறப்பெல்லாம் இப்போ நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். முந்திரி பாதாம் பண்ணியும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்தி எடுத்துக்கலாம். சின்ன பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல அப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில வந்து நம்ம கொஞ்சமா 1/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லை அப்படின்னா நீங்க வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சக்கரை கூட, நார்மல் சக்கரை, ஒயிட் சக்கரை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம உருக்கிடலாம். நல்லா மெல்ட் ஆகுது பாருங்க. ஃபுல்லா மெல்ட் ஆயிடுச்சு. Thank you.
இப்போ இதில் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு தன் சிரப்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ரொம்ப நேரம் வைக்காதீங்க, திக்காயிடும். இந்த மாதிரி தண்ணியே இருந்துச்சு அப்படின்னா போதும், எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சப்பாத்தி ஒத்தி வச்சிருக்கிறத வந்து சுட்டு எடுத்துடலாம். பேன் ஹீட் ஆனதும் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா வேகட்டும். திருப்பி போட்டாச்சு. திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பின்னாடியும். நமக்கு சப்பாத்தி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டாப்பிங்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிரப்பு அதை வந்து ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஃபோக்கில் வச்சு குத்தி வச்சுருக்கறனால ஹோல்ஸ் இருக்கும், ஸோ அதனால் உள்ளெல்லாம் இறங்கிடும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் யூஸ் பண்ணி சுகர் சிரப்பை கூட பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் வறுத்து வச்சிருக்கிறது வந்து போட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து துருவின தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. நார்மல் தேங்காய்னாலும் சரி, இல்லை கொப்பரை தேங்காய்னாலும் சரி, ரொம்ப சுவையாக இருக்கும் கொப்பரை தேங்காய்னா. இப்போ இன்னொன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே வச்சு அதே மாதிரி சிரப் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நட்ஸ் போட்டு மேலே துருவன கொப்பரை தேங்காய் இல்லை நார்மல் தேங்காய் போட்டுக்கலாம். நமக்கு முஹரம் ஸ்பெஷல் சோங் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான டிஷ் இது. இது ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாருங்க. எதுவும் ஷைனஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.